ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு கணபதி வீட்டுக்கு வந்திருக்கோம். கணபதி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷம்ப்பா. நான் ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன பேசணும்னு தெரில, நேற்று நைட்ல இருந்தே என்ன பேசணும்னு தெரியல. அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் நான். ஓகே, கிரேட். நான் வந்து இப்போ வந்தவொடனே கபோர்ட்லாம் திறந்து என்னென்னலாம் வந்து மாற்றங்கள் சேஞ்சஸ் ஆகிருக்கு, என்னென்ன பிளானிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். சார், நான் பார்த்தேன், இது உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ ஜென்ரலாக நம்மளோட 50% நம்ம பணம் வந்து எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னு இருக்கு இல்லையா? 50% நீட்ஸு ஒவ்வொரு பர்சன்டேஜ் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ தட் பாக்ஸஸ் வந்து பண்ணியிருக்காங்க, நான் காட்டுறேன் உங்களுக்கு. எல்லாம் பாக்ஸஸ். இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்சன்டேஜ், எமர்ஜென்சி ஃபண்டு, சேரிட்டி, தென் அகெயின் ஸ்டடீஸ், அப்புறம் சேவிங், அப்புறம் வந்து என்னது என்டர் என்ஜாய்மெண்ட், ஓகே, என்டர்டைன்மெண்ட், அந்த மாதிரி. சார், ஸோ திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் ஹோம். இங்கே வந்து டிவி, சின்ன டிவி. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த புக்ஸ் நாங்கள் கட்டியாக காட்டி ஆகணும் எல்லாருக்கும். சரியா? இட்ஸ் அ அமேசிங் புக்ஸ். சோ மெனி புக்ஸ், ரைட்? ஸோ இந்த புக்கு வாங்காதீங்க ப்ளீஸ். இந்த புக்கு வெற்றி சிறகுகள், தென் அகெயின் சிந்தனைய மாற்று, இது சரியா? யூ கேன் வின் புக்கெலாம் வாங்கி நல்லா படித்து வச்சுங்க நினைக்கிறேன். பாருங்கள், எல்லாம் படித்து நிறைய நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க குழந்தைங்க. ஸோ இந்த புக்ஸ் எல்லாம் காட்டணும், ரைட்? அக்னி சிறகுகள். ஓகே, இது துணிந்து நெல். இந்த புக்ஸு சூப்பராக இருக்குது. அப்புறம் வந்து நம்பிக்கை வழிகாட்டி, இந்த புக்கு. தனிநபர், பிரைன் ட்ரேசி, ஆளுமை மேம்பாடு, சொல்லாமல் திடீர் பிரச்சனைய, சேல்ஸ்மேன் சவாலி சமாளி, அக்னி சிறகுகள், மகாத்மா, இந்த புக்கு, இது சுய வழக்கம், இடமகனின் தொழில் வெற்றி வெற்றிகள், அறிவுரைகள், ஜாக்கிரதை, ரொம்ப பிடிச்ச புக்கு, வெற்றி நடை, பெயிண்ட்ரிச்சு, அலாரத்தை நீங்கள் எழுப்புங்கள், அது உங்களால் வெல்ல முடியும். பணக்கார தந்தை, நீ ஒரு சாதனையாளர். புக்கு பர்சலாம் உடைச்சா எதோ உடச்சு உடைக்காத பர்சல் இருக்கா? சூப்பராக இருக்கா? யா. ஸோ ஏன்னா இந்த புக்கு பார்த்தா ரொம்ப பிடிச்சிடுச்சு. சரி, எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணணும். எல்லோரும் சூப்பர் கைந்துட்டு இருக்காங்க. ஓகே, இதனால் நம்ம லைஃப் வந்து அவ்வளோ உடனே மாற்றங்கள் வராது. பட் மாற்றங்கள் நோக்கி நம்ம மாற்றங்களுக்கு இது ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? அதை டைரியில எழுதி வச்சுருக்கேன். ஏன்னா கடங்க ஆரம்பிக்க போகிறேன். ஆ, சமையல் நடந்துட்டுருக்கு. சமையல்லாம் காட்டலாமா? சமையல் சாப்பாடு ரெடி எங்கள் வீட்டில். இதுதான் கிச்சன். உங்கள் வரால் உட்காந்துருக்கு பாருங்க. நாள் யாருன்னு தெரியுதா? ஓகே சார், டைரியெல்லாம் எழுதி நோட்ஸ்லாம் எழுத ரெடி பண்ணியாச்சு. ஓகே, கிரேட், சூப்பர். ராதாகிருஷ்ணன், அடுத்தது ராதாகிருஷ்ணன், நாங்கள் தான் வரோம். வெயிட், நாஸ்தா பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு அங்கே தான் வரோம். வீடு பார்க்கலாம் சரியா? எனக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு. இந்த மாதிரி அந்த காலத்து மறுக்கட்ட மாதிரி. ஆமாம், நைட்டில் வந்து எனக்கு படுக்கிறதுக்கு ஸ்பெஷல் இடம். நான் அங்கே தான் படுத்திருந்தேன். இந்த புக்ஸ் இருக்கிறதுல ரைட்டா? வேறு இதெல்லாம் காட்டலாமா? ஆ, புக்ஸு காட்டுங்களேன். ஆ, பயிற்சி பண்ணுற இடம், யோகா டெய்லி பண்ணுற இடம் பாருங்க. யோகா பண்ணுற எப்போ இன்னும் பயங்கரமாக இருக்குது. சூப்பர்வா. ஓகே, ஸோ யோகா இஸ் லைஃப். சூப்பர். வேறு எல்லாம் வீட்டில் காட்டுங்க.
சரியா ஹங்கேர் எடுத்தோம். அழகான வேப்ப மரம் ரொம்ப பிடிச்ச இடம். மரம் வெளியில் முடியஸ் தெரியல, சூப்பராக இருக்குங்க. அந்த சைடும் இடம் நிறைய இருக்கு இல்லையா. ஸோ இது ஒரு இடம். அதுக்கப்புறம் இங்கேயும் பக்கத்தில் இடம் இருக்குது, இவ்வளோ இடம் ஒரு மாதிரி. ஸோ இதெல்லாம் முதல்ல வந்து தொழுவாக இருந்திருக்கு, இப்போ இல்லை. இப்போ வந்து எல்லாம் சாமம் போட்டு வச்சுருக்காங்க. சூப்பர். ஸோ நைட்டில் அங்கே தான் தங்கியிருந்தோம். ஜஸ்ட் ரொம்ப பிடிச்சிருச்சு. காலையில் இருந்துச்சு, நான் கொஞ்ச நேரம் அப்படி வெளியே போயிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தான். ஸோ வெற்றிகரமாக விருதுநகர் எல்லாரையும் விதவிதமான விஷயங்களை சந்திக்கும் போதும் எவ்வளோ லைஃப்பில் வந்து என்னென்ன சேஞ்சஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸ்பெஷலி நான் வந்து ஷாக் ஆனது புக்ஸை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். அப்புறம் வந்து பணம் சேவிங் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே ஸ்டார்ட் ஆகிருக்கு. மேபி இட் இஸ் ஜஸ்ட் ஸ்டார்டட். ஆரம்பம் ரொம்ப முக்கியம். அது அந்த ஆரம்பம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ விருதுநகரில் இருக்கோம் நாங்கள். ஆய் எல்லோரும் வச்சுட்டு தகைச்சல வச்சுட்டு இருக்கோம். யா இதுக்கப்புறம் சிவகாசி போகிறோம். ஸோ சிவகாசியில் யார் இருக்கா? சிவகாசியில் சூர்யா, சாரி நம்ம சூர்யா வீட்டுக்கு போகிறோம். ராதாகிருஷ்ணன் பொண்ணு பேர் சூர்யா, அவங்க வீட்டுக்கு போகிறோம் நாங்கள். யா சாந்தி இஸ் வாட்சிங், கிரேட். சந்தோஷ் பி உங்கள்கிட்டலாம் வரணும், எல்லாம் ரெடியாக இருங்க. நான் கொஞ்சம் ஊரையும் காட்டியிருந்தேன். இது என்ட்ரன்ஸ். சரி. மலை எல்லாம் பெஞ்சி அடி கொஞ்சம் செத்து தானே இருக்குது. ஓகே, குட்டி சைக்கிள். இதுதான் ஊர். வேலை நடந்துகிட்ருக்குன்னு இருக்கேன். அண்ணா இருக்கு மும்பைலேருந்து வந்த வண்டி. செம்மையாக இருக்குது ஊர். ஹாய் குட்டி பாப்பா, இங்கே போகுது. ஊர் சூப்பராக இருக்கா. கஷ்டமான இடம் சொந்த கணபதி வீடு. என்ட்ரன்ஸ் ஓகே. அடுத்த மெசேஜ் சந்திப்போம். ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் வித் யூ ஆல். விருதுநகரில் இருந்து சிவகாசி, அதுக்கப்புறம் சிவகாசி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் நேராக தேனி. தேனியில் வந்து ரெண்டு ட்ரெயினிங் இருக்குது. தேனியில் வந்து ஆல்ரெடி ஹால் எல்லாம் புக் ஆகிடுச்சு. ஸோ நாளைக்கு தேனியில், டுமாரோ தேனி. ஹை, இன்றைக்கி வந்து இதுக்கப்புறம் சிவகாசி போய்ட்டு அதுக்கப்புறம் தேனி போய்ட்டு வரும். ஹாய் ஏ சாந்தி. யோகா வந்து சாந்தி யோகா ஃபேடு, சாந்தி யோகா டீச்சர். ஸோ உங்கள் ரெண்டு பேரும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். யா குட் மார்னிங். ரைட். ஸோ ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். ஏ சார், வெரி ஈகர் டு சி யூ ஆல். யா சந்தோஷ் வெயிட்டிங். பாய் பாய்.